என்ற பெருமை எனக்கு உண்டு. எவ்வளவு அழகாக வெள்ளினம் என்றும் தங்க மீனா என்றும் தங்க மங்கை என்றும் உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் இந்த இடத்திலே நீங்கள் பதிவு செய்து வருவதை நாங்கள் எல்லாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு ஏறக்குறைய 18 பேர் விருது பெறவிருக்கின்றார்கள். அவர்களுடைய அரிய பணியாக எழுதி எழுதி குவித்த அந்த கரங்களை எல்லாம் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வரும் பொழுது வரும் வரை ஒரு ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் நம் மத்தியில் தமிழாசிரியராக மின்னி விழுந்த புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய சிந்தனை உரையையும் நகைச்சுவை உரையையும் நாங்கள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலே தமிழ் இருக்கை ஒதுக்குவதற்கு ஏற்பாட்டை செய்து தமிழக அரசு சார்பாக 10 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி பெருமை சேர்த்து அம்மாவின் வகையில் தமிழை இந்த அரசு பாதுகாத்து வருகின்றது. தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருந்த நிகழ்வுகள்லாம் ஏற்படுத்துகின்ற அரசு என்ன செய்யலாம் என்று ஆய்ந்துதான் அதை பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே குறிப்பிட்டார்கள். இருந்த போதிலும் நம்முடைய அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களும் நானும் சேர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற போது அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற போது மேலும் மேலும் ஊக்கத்தை தருகின்ற வகையில் இன்றைய தினமே 1 லட்ச ரூபாய் நிதிகளை உங்களுக்கு வழங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொன்னால் உங்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற வகையில் வருகின்றிருக்கிற படைப்பாளர்